How long biologics can be taken for rheumatoid? வெரி வெரி நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த பயாலஜிக்ன்ற மாத்திரையை நீங்க இன்ஜெக்ஷன் ஆரம்பிச்சோம்னா எவ்வளவு நாள் எடுத்துக்கணும்னு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஸ்டின். இது வந்து உண்மையா பதில் சொல்லணும்னா, ஏன்னா நான் வந்து ஐ லவ் டு ஸ்பீக் த ட்ரூத் மா, ஐ லவ் டு ஸ்பீக் த ட்ரூத், ஐ எம் நாட் கோயிங் டு ப்ளஃப். ட்ரீட்மெண்ட் இஸ் ரூமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் லைஃப் லாங், யூ ஹாவ் டு டேக் இட் லைஃப் லாங். நீங்க லைஃப் லாங் தான் எடுத்துக்கணும், ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து பயாலஜிக்ஸ் லைஃப் லாங் தான் எடுத்துக்கணும், ஏன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரூமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் லைஃப் லாங், நான் ஒத்துக்கிறேன். பட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அது ரொம்ப காஸ்ட்லி. அது வருஷத்துக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.2 lakhs, 2.2 lakhs ஆகும். ஸோ த்ரூ த வேர்ல்ட் என்ன பண்றோம்னா, நாங்கள் வந்து ஒரு 6 months டு 1 year கொடுப்போம் பயாலஜிக்கை, அப்புறம் மாத்திரைக்கு மாத்திடுவோம், ரொம்ப நல்லா ஆயிடுறாங்க. இப்போ வெளியூர்லலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கறது. இந்தியாவில் நோ இன்சூரன்ஸ் கம்பெனி வில் டேக் எனி ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஃபார் ரூமடாய்டு. So what I just telling you, if I have rheumatoid, my treatment is lifelong. Scientifically, I should take biologics lifelong. It is not possible due to the financial constraints in this country and for all of us throughout the world. Now you see all the Western countries are crumbling due to COVID as far as economy is concerned. And it is only what you call a healthcare system. They cannot provide biologics. India, we have to buy biologics, but very, very important. Health is more important than wealth. You have to stay healthy. So we give the biologics for about 6 months to 1 year. Then we continue the oral tablet. If need be, we change to the biologic again. But I can tell you, 90% of patients rheumatoid arthritis, if you give them biologics along with methotrexate and hydroxychloroquine, they do very well. That's very, very important. So you need, you taking lifelong is only a question of the doctor.